வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கிராஜுவேட் தமிழான். நம்ம இன்னைக்கு டாக் சீரியஸ் ப்ரோக்ராம் பார்ட் 12 மூலமாக நம்ம ரிவ்யூ பண்ணுறதுக்காக எடுத்திருக்க கல்லூரி வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் போடிநாயக்கனூர். இது வந்து தேனி மாவட்டத்தில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ரீசன்ட் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது 2012 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. அதாவது தருமபுரி கல்லூரி 2013, அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி தான் இந்த கல்லூரி. இந்த கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டடான காலேஜ், அட்டானமஸ் கல்லூரி கிடையாது. அதுக்கப்புறம் இந்த கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா 2012 வந்து இப்போ கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து கோர்ஸ் எந்த டெம்பரவரியாக எங்கே நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கலப்பாண்டியன் பாலிடெக்னிக் காலேஜ் சில்லாமரத்துப்பட்டி போடிநாயக்கனூரில் தான் டெம்பரவரியாக அந்த காலேஜில் தான் ரன் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் 2015 வந்து பார்த்திங்கன்னா அன்றைய சிஎம் செல்வி ஜே, டாக்டர் ஜே ஜெயலலிதா அவர்களால் வந்து பார்த்திங்கன்னா புதிய பில்டிங் கட்டப்பட்டு, அதுக்கப்புறம் இந்த பில்டிங் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த பில்டிங்க்கு வந்து கல்லூரியை ஷிஃப்ட் பண்ணுறாங்க 2015. ஓகேவா? அதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா கவர்மெண்ட் காலேஜும், பியூர் கவர்மெண்ட் காலேஜும் ரிவ்யூ பண்ணி வீடியோஸை போட்டிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதுதான் லாஸ்ட் காலேஜ். ஓகேவா? நம்ம சேனலில் எல்லா பியூர் கவர்மெண்ட் காலேஜும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகளை ரிவ்யூ பண்ணி தெளிவாக நம்ம போட்டிருக்கோம். தேவைப்படும் நண்பர்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து உங்களுக்கு இந்த வருடத்திற்கான சாய்ஸ் பில்லிங் இனிமேட்டு தான் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த கவர்மெண்ட் கல்லூரிகளெல்லாம் பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், நம்ம எந்த மாதிரி கல்லூரியில் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? இப்போ வாங்க, இந்த கல்லூரியை பற்றி நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த கல்லூரியில் வந்து என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, அந்த ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எத்தனை பேர்த்த உள்ளே எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமேட்டு இந்த ஜிசிஇ போடிக்குள்ளே உள்ளே வரணுன்னா நம்ம எந்த வகையில் அட்மிஷன் போடணும், எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த கல்லூரியில் சேர்ந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம கல்வி கட்டணமாக இந்த கல்லூரிக்கு நம்ம முதலாம் ஆண்டு எவ்வளோ கட்டணும், ஓசி எம்பிசி பிசி கேட்டகரிக்கு எவ்வளோ கட்டணும், எஸ்சி எஸ்டி காரங்க எவ்வளோ கட்டணும், அதே மாதிரி செகண்ட் இயருக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு தேர்ட் இயர் ஃபைனல் இயருக்கு 3 வருஷத்துக்கு எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸு. அதே மாதிரி இந்த கல்லூரியில் சேர்ந்து படிக்கும்போது இந்த கல்லூரி நமக்கு எவ்வளோ ஸ்காலர்ஷிப் வந்து இந்த கல்லூரி நமக்கு பெற்றுத்தராங்க அப்படிங்கிறதையும் நான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கல்லூரியில் சேருவதற்கு நமக்கு 2021 இந்த வருடத்துக்கு கட் ஆஃப் மார்க் எவ்வளோ இருந்தால் இந்த கல்லூரிக்குள்ளே வரலாம் அப்படிங்கிறத நான் வந்து அக்ரூட்டாக கணித்து நம்ம சேனலில் உங்களுக்கு போட்டு வச்சுருக்கேன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் காமிக்கிற கட் ஆஃப் வந்து உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த கல்லூரியில் சீட்டு வாங்கலாம், அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரியில் வெளியூர்லேருந்து வந்து தங்கி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கா இல்லையா, பாய்ஸுக்கு எந்த மாதிரி ஹாஸ்டல், கேர்ள்ஸுக்கு எந்த மாதிரி ஹாஸ்டல், ஹாஸ்டலில் எவ்வளோ ஃபெசிலிட்டி, இப்போ ஹாஸ்டல் ஃபஸ்ட் இயருக்கு ஜாயின் பண்ணும்போது எவ்வளோ ஃபீஸ் கட்டணும், செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபைனல் இயருக்கு நம்ம எவ்வளோ ஃபீஸ் கட்டணும், இந்த மாதிரி மெஸ்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிற இந்த மாதிரி தெளிவான விளக்கமும் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி இந்த கல்லூரியில் படித்ததுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்படி இருந்தால் எந்தெந்த கம்பெனியில் யார் யார் செலாம் செலக்ட் ஆகியிருக்காங்க, என்னென்ன கம்பெனி வருது அப்படிங்கிறத பற்றி நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நீட்டாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த கல்லூரியில் பார்த்தீங்கன்னா ஒன்லி யூஜி ப்ரோக்ராம் மட்டும்தான் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. பிஇ யூஜி ப்ரோக்ராம் அதாவது ஃபுல் டைமில் மட்டும்தான், அதுவும் 5 பிரான்ச் ஆஃபர் பண்ணுறாங்க. ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் 60 பேர்த்த மாணவர்களை உள்ள இன்டேக்காக எடுக்கிறாங்க. சிவில் இன்ஜினியரிங்க்கு 60 பேர், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு 60 பேர், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்க்கு 60 பேர், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்க்கு 60 பேர், அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா 60 பேர். டோட்டலாக ஒரு வருஷத்துக்கு இந்த கல்லூரிக்கு உள்ளே வர மாணவர்களின் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 300 பேர் உள்ளே வருவாங்க. அதாவது பிஇ கோர்ஸு ஃபுல் டைமில் படிக்கிறதுக்காக மட்டும், இங்கே வந்து பிஜி கோர்ஸ் கிடையாது, ஒன்லி பிஇ கோர்ஸ் மட்டும்தான் இருக்குது. சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இப்போது இந்த கல்லூரியில் வந்து பார்த்தோம்னா நம்ம சீட்டு வாங்கணும் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், டிஎன்இஏ அப்படிங்கிற அந்த கவுன்சிலிங்கில் நம்ம ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறமேட்டு அந்த கவுன்சிலிங்கில் அந்த சாய்ஸ் பில்லிங்கில் கொடுத்து அதுக்கப்புறம் தான் இந்த கல்லூரியை தேர்வு செய்ய முடியும் அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஜிசிஇ போடிநாயக்கன் ஒரு கல்லூரிக்கான கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்திங்கன்னா 5009. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜும் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு தான் வரும். ஸோ நம்ம அந்த பேரில் கன்ஃபியூஸ் ஆகிடாமல் இருக்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவுன்சிலிங்
கவுன்சிலிங் கோட் இருக்குது. ஸோ நம்ம கவுன்சிலிங்கில் இந்த சாய்ஸ் பிள்ளைங்களை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பேரையும் ப்ளஸ் இந்த கவுன்சிலிங் கோடும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஸோ இந்த கல்லூரியோட கவுன்சிலிங் கோடு 5009, இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரியில் நம்ம சேர்ந்து படிக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு கட் ஆஃப் மார்க் தேவைப்படும் இல்லையா. அந்த கட் ஆஃப் மார்க் 2021 இந்த வருடம் உள்ள வர மாணவர்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நான் நீட்டாக கணிச்சு வச்சுருக்கேன். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க. கடைசி 3 வருஷம் 2018, 2019, 2020 இந்த 3 வருஷத்துக்குமே இந்த கல்லூரியோட கட் ஆஃப் மார்க் இது தான். இதை வந்து அவங்க மாற்றவே கிடையாது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப் லெவல் காலேஜ், அதனால் கட் ஆஃப் மார்க்கும் இருக்கிறதுலேயே ரொம்ப 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 கம்மியான கட் ஆஃப் மார்க் தான் இந்த கல்லூரிக்கு கேட்டிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் இந்த கல்லூரி படிக்க விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியாக இருந்தால் 108.5, பிசிஆர் இருந்தால் 188, பிசிஎம் 92.5, எம்பிசி 85, எஸ்சி 80, எஸ்சிஏக்கு எஸ்டிக்கு சீட் இல்லை ஆனால் நீங்கள் ஓசி சீட்லேருந்து எடுத்துக்கலாம் உங்கள் மார்க் அதிகமாக இருந்துச்சுன்னா. அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இந்த கல்லூரியில் நீங்கள் படிக்க விரும்புனா நீங்கள் ஓசி கேட்டகரியில் இருந்தால் 144.5, பிசினா 136, பிசிஎம்னா 133, எம்பிசினா 136, எஸ்சினா 114.5, எஸ்சிஏனா 95.25. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இசி படிக்க விரும்புனீங்க அப்படின்னா ஓசி கேட்டகரியாக இருந்தால் 129, பிசி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 119, பிசிஎம் கேட்டகரியாக இருக்கீங்கன்னா 114, எம்பிசினா 113.5, எஸ்சினா 95, எஸ்சிஏனா 86.5. அடுத்தது நீங்கள் மெக்கானிக்கலாக படிக்க விரும்புகிறீங்க இந்த கல்லூரியில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓசியாக இருந்தால் 110, பிசியாக இருந்தால் 86, பிசிஎம்க்கு சீட்டு கிடையாது, எம்பிசியாக இருந்தால் 85.5, எஸ்சினா 86.5, எஸ்சிஏனா 96.5. சீட்டு வந்து எந்த கம்யூனிட்டிக்கு இல்லையோ அவங்க வந்து ஓசி சீட் எடுத்துக்கலாம் ஓகேவா. அடுத்தது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ட்ரிபிள்இ படிக்க விரும்புகிறீங்க அப்படின்னா ஓசியாக இருந்தால் 114, பிசியாக இருந்தால் 104, பிசிஎம்னா 89.5, எம்பிசினா 107, எஸ்சிஏனா 90.5, எஸ்சிஏனா 91, எஸ்சினா 90.5. இவ்வளோ தாங்க கட் ஆஃப் மார்க். அதாவது நிறைய மாணவர்கள் வந்து நான் கம்மி மார்க் எடுத்துட்டேன், எனக்கு கவர்மெண்ட் காலேஜெல்லாம் கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு பயப்படுற மாணவர்களெல்லாம் தயவு செய்து இந்த இந்த கல்லூரியில் சேரலாம். ஏன்னா இதிலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான மார்க் தான் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ கல்லூரி கவர்மெண்ட் கல்லூரியில் சேர்ந்து படிக்கணுங்கிற விரும்பக்கூடிய மாணவர்கள் இந்த கல்லூரியை ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கலாம். ஒருவேளை அவங்களுக்கு ரெப்பீட்டட் கவர்மெண்ட் காலேஜெல்லாம் கிடைக்கல, நான் ரொம்ப கம்மி மார்க்கு, எனக்கு எப்படியாவது கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த கல்லூரியை தாராளமாக வந்து ஜாயின் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆகியிருந்தாலே இந்த இந்த கட் ஆஃப் மார்க்கானது உங்களுக்கு வந்துடும் ஓகேவா. அதே மாதிரி இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் வாண்டட் கோர்ஸ்னு சொல்லியிருக்கேன். கம்மியான மார்க் எடுத்த நண்பர்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு நல்ல கவர்மெண்ட் காலேஜில், அதாவது ரெப்பீட்டட் கவர்மெண்ட் காலேஜிலலாம் கிடைச்சிருக்காது. அப்படி கிடைக்காத நண்பர்கள் இந்த கல்லூரியில் சேர்ந்து படிக்கலாம். இது கவர்மெண்ட் காலேஜ், அதே மாதிரி உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸும் கிடைச்சிருது. ஃபீஸும் ரொம்ப ரொம்ப கம்மி தான் இந்த கல்லூரியில். சரி ஓகேவா, இது இவ்வளோ தான் இந்த வருடத்துக்கான கட் ஆஃப் மார்க்கும் இருக்கும். இதிலிருந்து ஏறுனா 2 மார்க் இல்லைனா 3 மார்க் ஏற வாய்ப்பு இருக்குது. அதிகப்படியான மார்க் இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் ஏறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. 2-5 வரைக்கும் கூட வச்சுக்கோங்க, 5 மார்க் வரைக்கும் தான் ஏறும், அதுக்கு மேலெலாம் ஏறாது நண்பர்களே. இதுதான், ஏன்னா லாஸ்ட் 3 வருஷமாகவும் இந்த கல்லூரியில் கட் ஆஃபில் அது மாற்றமே கிடையாது. ஸோ இந்த வருஷமும் நம்ம அப்படி எதிர்பார்க்கலாம். அப்படி இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமான நம்ம மெம்பர்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க, 13,500 பேர் போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம். ஸோ அப்படி ஏறுனா கூட ஒரு 2 பாயிண்ட், 4 பாயிண்ட், எதுக்கு 5 பாயிண்ட்னு வச்சுக்கலாம், அவ்வளோதான் ஏறும், மற்றபடி அதிகமாக ஏறாது ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லூரியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்குறோம். இந்த கல்லூரிக்கு வந்து நம்ம முதலாம் ஆண்டுக்கு வந்து ஒரு வகையான ஃபீஸ் கட்டுவோம், 2வது வருஷம், 3வது வருஷம், 4வது வருஷம் வந்து வேறு வகையான ஃபீஸ் கட்டுவோம் ஓகே. முதலாம் ஆண்டுக்கு மட்டும் நம்ம எல்லாருமே கொஞ்சம் அதிகமாக கட்டுற மாதிரி இருக்கும், 2வது வருஷத்துலேருந்து 4வது வருஷம் வரைக்கும் நம்ம கம்மியாக கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கிறது முதலாம் ஆண்டு கட்டக்கூடிய ஃபீஸு. இப்போ டோட்டல் ஃபீஸ் டு பி பெய்டு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரினா யார், பிசி எம்பிசி டிஎன்சி கேட்டகரி வருவீங்களா, அப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 9,260 ரூபா வந்து கட்டணும். எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி வந்து 7,260 ரூபா கட்டணும். அதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருக்கீங்க அப்படின்னா 7,260 ரூபா கட்டினா போதும். பிசி கேட்டகரியில் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தால் 7,260 ரூபா கட்டணும். எஸ்சி கேட்டகரியில் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தாலும் இல்லைனாலும் 7,260 ரூபா கட்டணும் ஓகேவா. அப்புறமேட்டு நீங்கள் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்களும் எஸ்சி எஸ்சிஏ கேட்டகரியில் இருக்கிறவங்க ரெண்டு பேர்த்துக்குமே 5,720 ரூபா கட்டணும் ஓகேவா. இப்போ வந்து நம்ம கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5,000 ரூபாய் ஆன்லைன் பேமெண்ட்டாக பண்ணிடுவோம். அந்த பேமெண்ட்டு நம்ம எந்த காலேஜ் எடுக்கிறோமோ அந்த காலேஜுக்கு வந்து அவங்க காலேஜ் ஃபீஸ்க்கு சேர்த்து விட்டுருவாங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா அதில் வந்து 5,000 ரூபாய் நீங்கள் கட்டிடுவீங்க. ஸோ அந்த 5,000 ரூபாய் மைனஸ் பண்ணி மீதி 4,220 ரூபாய் மட்டும் ஃபஸ்ட் இயர் வந்து காலேஜில் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் கட்டினா போதும். அதே மாதிரி நீங்கள் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி மாணவர்களாக இருக்கீங்கன்னா 1,000 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அட் த டைம் ஆஃப் கவுன்சிலிங்கில் கட்டுவீங்க, அதை கழித்து மீதி 6,220 ரூபாய் கட்டினா போதும். அதே ஃபஸ்ட் கிராஜுவேட்டில் இருக்கக்கூடிய ஜென்ரல் கேட்டகரி சேர்ந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா
2200 220 ரூபா கட்டினா போதும். அது மாற்றுத்திறனாளிகள் ஜென்ரலில் இருக்கிறவங்க 720 ரூபா கட்டினா போதும். எஸ்சிஏ எஸ்டி எஸ்சி எஸ்டிஏ எஸ்டி எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா 4720 ரூபா கட்டினா போதும். ஓகேவா, இவ்வளோ தான் வந்து நமக்கு வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டியூஷன் ஃபீஸு முதலாம் ஆண்டுக்கு. அப்போ ரெண்டாவது வருடத்துக்கும் நம்ம இவ்வளோ கட்டணமா சார், இந்த 9200 7220 5720 5720 இந்த மாதிரி கட்டணுமா சார் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. முதலாம் ஆண்டுக்கு மட்டும் ஒரு நீங்கள் டெபாசிட் அமௌண்ட்டாக 1000 ரூபாய் கட்டுவீங்க. அதே மாதிரி ஒன் டைம் ஃபீஸாக வந்து யூனிவர்சிட்டிக்கு கட்டுவீங்க, அந்த ஃபீஸ் எல்லாம் ரெண்டாவது இயருக்கு வராது. அதனால் ஒரு 2000 ரூபாய் உங்களுக்கு கம்மியாக வரும் இதிலிருந்து. அதையும் நான் இப்போ நான் டீட்டெயில்டாக உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். ஓகே நண்பர்களே, இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் இந்த கல்லூரியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு. நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருந்தேன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கல்லூரியில் ஜாயின் பண்ணும்போது ஒன் டைம் ஃபீஸ் பேயபிள் அட் தி டைம் ஆஃப் அட்மிஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாக வந்து ஒரு அட்மிஷன் ஃபீஸுக்கு ஒரு 200, அடுத்தது ஹெச்எஸ்சி டோட்டலில் வந்து இது ஒரு 265, ப்ளஸ் இந்த பக்கம் ஒரு 1000 ரூபா, ப்ளஸ் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஒரு ஒன் டைம் பேமெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1400 ரூபா, இதில் ஒரு 1400, இதில் ஒரு 1000, 2400, இதில் ஒரு 265. ஸோ இந்த மூணு அமௌண்ட்டையும் கூட்டுங்க. ஸோ 2665 ரூபா வந்து நமக்கு வருது முதல் வருஷம் வந்து. இது ஒன் டைமாக நம்ம கட்டுறனால இந்த 2665 ரூபா வருது. இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம முதல் வருஷத்துக்கு மட்டும்தான் கட்டணும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்த அமௌண்ட்டு கூட சேர்த்தியே முதல் வருடம் நம்ம இங்கே ஒரு 6225 ரூபா இருக்குல்ல, இதை சேர்த்தி தான் நம்ம 9220 ரூபான்னு சொல்லி சொல்லியிருந்தோம். அதனால தான் இங்கே 9220 ரூபா அட் தி டைம் ஆஃப் அட்மிஷன் போட்டிருக்கு. ஓகேவா, இதே நீங்கள் செகண்ட் இயர் போட்டிங்கன்னா அந்த ஒன் டைமாக கட்ட வேண்டிய 2665 ரூபாயை வந்து நம்ம கழிச்சிருவோம். ஸோ இந்த அமௌண்ட்லேருந்து 2665 ரூபா எஸ்சிஎஸ் ஜென்ரல் கேட்டகரிக்கு கழிச்சிடலாம், எஸ்சி எஸ்டிக்கு இந்த அமௌண்ட்லேருந்து கழிச்சிடலாம். ஓகேவா, அதே மாதிரி ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தால் அவங்களுக்கு இந்த அமௌண்ட்லேருந்து கழிச்சிடலாம், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருந்தால் இந்த அமௌண்ட்லேருந்து நம்ம அவங்களுக்கு கழிச்சிடலாம். அப்படி கழிச்சது போக மீதி அமௌண்ட்டு தான் மீதி 3 வருஷத்துக்கு நம்ம கட்ட போகிறோம். இப்போ ஜென்ரலாக இருக்கீங்க அப்படின்னா அந்த 2665 ரூபா கழிச்சது போக நீங்கள் எவ்வளோ கட்ட வேண்டியதாக இருக்கும்? ஸோ 7555 ரூபா கட்ட வேண்டியதாக இருக்கும் ஜென்ரல் கேட்டகரிக்காரங்க. எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேட்டகரிக்காரங்க 4555 ரூபா கட்ட வேண்டியது இருக்கும். ஸோ செகண்ட் இயர்லேருந்து இதுதான் நம்மளோட ஃபீஸு. ஸோ இது வந்து ரொம்பவே கம்மியான ஃபீஸு தான் வருஷத்துக்கு, இதை நம்ம தாராளமாக கட்டிடலாம். ஓகேவா, ஃபஸ்ட் வருஷத்துக்கு மட்டும் கொஞ்சம் 9000 ரூபா 7000 ரூபான்னு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது வருஷத்துலேருந்து ஒரு இதுலேருந்து 2500 ரூபா அப்படியே குறையுது, 2665 ரூபா. அதை தான் மீதி 3 வருஷத்துக்கு நம்ம கல்லூரி கட்டணமாக நம்ம கட்ட போகிறோம். அவ்வளோதான். ஓகேவா, ஓகே நண்பர்களே, இப்போ இந்த கல்லூரியில் ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஹாஸ்டலுக்கு தங்கிறதுக்கு எவ்வளோ கட்டணம், மெஸ் கட்டணம் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நான் இப்போ டீட்டெயில்டாக சொல்கிறேன். நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள். இந்த கல்லூரியில் நீங்கள் முதலாம் ஆண்டு படிக்க வரும்போது ஒன் டைம் ஃபீஸாக அட்மிஷனுக்கு ஒரு 200 ரூபாய் கொடுக்கணும். அதே மாதிரி ரீஃபண்டபிள் டெபாசிட்டாக ஒரு 5000 ரூபாய் கொடுக்கணும். இந்த அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு ஃபைனல் இயர் வரும்போது உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க, அல்லது உங்கள் மெஸ் பில்லில் ஃபைனல் இயரில் மைனஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேவா, இந்த ரீஃபண்ட் அமௌண்ட்டும் இந்த அட்மிஷன் ஃபீஸ் 5200 ரூபாய் கூட இந்த ஹாஸ்டலுக்குன்னு நம்ம வருடா வருடம் கட்டக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டெல்லாம். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சார்ஜுக்கு 2750, பிளாக் டெவலப்மெண்ட் சார்ஜ் 1000, ரூம் ரெண்ட் வருஷத்துக்கே 200, எலக்ட்ரிசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 250, அம்யூனிட்டி சார்ஜஸ் வசதிகள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 300. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் ஆண்டு உள்ளே வர மாணவர்கள் வந்து 9700 ரூபாய் வந்து தங்குவதற்காக மட்டுமே நீங்கள் கட்டணும். அந்த தங்குவதற்காக கட்டுறதுக்கு என்ன சார் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது அதிகம் கிடையாது. ஏன்னா நீங்கள் டெபாசிட்டாக தான் ஒரு 5000 ரூபாய் கட்டுறீங்க, ஒரு 200 ரூபாய் அட்மிஷன் ஃபீஸாக தரீங்க. ஸோ அந்த 5000 ரூபாய் இருக்கிறனால தான் இங்கே அதிகமாக வருது. அந்த 5000 ரூபாய் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா வெறும் 4700 ரூபாய் தான் நீங்கள் கட்ட போகிறீங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டாவது வருஷம் வந்துட்டீங்கன்னா நான் இதே அமௌண்ட்டு நான் வந்து தங்குறதுக்கு கட்டணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா இந்த முதல் வருடம் மட்டும்தான் நீங்கள் காசு அண்ட் டெபாசிட் கட்ட போகிறீங்க. ரெண்டாவது வருஷம் மூணாவது வருஷம் நாலாவது வருஷமெல்லாம் நீங்கள் அந்த டெபாசிட் அமௌண்ட்டு கட்ட போகிறதில்ல. ஸோ இந்த 5000 ரூபாய் இந்த அமௌண்ட்டில் மைனஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 5200 மைனஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4500 ரூபாய் மட்டும்தான் வந்து உங்களுக்கு தங்குவதற்கு ரெண்டாவது வருடத்திற்கு ஃபீஸு, மூணாவது வருடத்திற்கு ஃபீஸு, நாலாவது வருடத்திற்கு ஃபீஸு. ஸோ 4500 ரூபாய் இருந்தால் போதும் ஒரு வருடம் ஃபுல்லாக நம்ம அந்த கல்லூரி ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணிக்கலாம். ஓகேவா, அதே மாதிரி முதல் வருடத்துக்கு மட்டும் 9700 ரூபாய் வரும் ஸ்டே பண்ணுறதுக்கு மட்டும், தங்கிக் கொள்வதற்கு மட்டும். அப்போ 3 வேளை நான் சாப்பிட்ணுமே சார், மெஸ்ஸுக்கு எவ்வளோ சார் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெஸ்ஸுக்கு வந்து மாதம் மாதம் உங்களுக்கு வந்து பில் கட்ட வேண்டியதாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1200 ரூபாய் 200லேருந்து ஒரு 1500 ரூபாய் வரைக்கும் வரலாம் மெஸ் பில் மாதம் மாதம். ஓகேவா, அதுவும் நீங்கள் செமஸ்டர் லீவுக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டீங்க, ஒரு 10 நாள் 15 நாள் லீவ் வீட்டுக்கு வந்துட்டிங்கன்னா அப்போல்லாம் உங்களுக்கு டிவைடிங் மெத்தடில் போட்டுருவாங்க, அப்போல்லாம் உங்களுக்கு ஃபீஸ் வசூல் பண்ண மாட்டாங்க. ஓகேவா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா
கெஸ் பில்லு மட்டும் நீங்கள் மாதம் மாதம் கட்டணும். ஸோ ரெண்டையும் சேர்த்துனா ஹாஸ்டலுக்கு ஒரு வருஷத்துக்கு எப்படியும் ஒரு 15,000 ரூபாய் வரும் செகண்ட் இயர்லேருந்து. சார் என்ன சார் கொஞ்சம் அதிகமாக தெரியுது, ஏன்னா இதெல்லாம் ரொம்பவே கம்மி தான் ஆஸ் கம்பேர் டு ப்ரைவேட் காலேஜ். ப்ரைவேட் காலேஜில் நீங்கள் ஹாஸ்டலுக்கு கட்டுற காசு இருந்தால் போதும், நீங்கள் 4 வருஷம் படிப்பாக கவர்மெண்ட் காலேஜில் முடிச்சுட்டு வந்துடலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ இந்த ஃபீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் மூலமாக நீங்கள் வாங்கிடுவீங்க. ஸ்காலர்ஷிப்பே உங்களுக்கு பாதி அமௌண்ட் வந்துடும், மீதி வந்து முதலாம் ஆண்டு மட்டும் நீங்கள் ஒரு 8,000 9,000 கை காசு 7,000 8,000 கை காசு ஒரு 4,000 7,000 கூட வைங்க. ஏன்னா ஹாஸ்டல் ஃபீஸ் தான் நம்ம மாதம் மாதம் தானே கட்ட போகிறோம். மெஸ் பில் ஒரு 5,000 ரூபாய் நீங்கள் கை காசு போட வேண்டியது இருக்கும். ரெண்டாவது வருஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 4,000 ரூபாய் 5,000 ரூபாய் கை காசு போடுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், மீதி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்துடும். அதை நீங்கள் யூஸ்ஃபுல்லாக உங்கள் ஸ்டடீஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே செலவு ரொம்ப மிச்சம். இந்த கல்லூரியில் முடிச்சுட்டு வர்றதுக்கு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லைன்னா உங்களுக்கு 4,500 ரூபாய் தான் கல்லூரி கட்டணும். முதலாம் ஆண்டுக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமாக வருது. அதே மாதிரி ஹாஸ்டலோட தங்கியிருந்தீங்கன்னா ஒரு 20,000 வரும். அவ்வளோதான், அந்த 20,000 உங்களுக்கு பாதி ஸ்காலர்ஷிப் வந்துடுது, மீதி வந்து நீங்கள் கை காசு போட்டு கட்டினீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. இது ரொம்பவே கம்மியான ஃபீஸ் தான், நீங்கள் இங்கே தாராளமாக சேர்ந்து படிக்கலாம், கவர்மெண்ட் காலேஜ் தான். ஓகே நண்பர்களே, ஹாஸ்டல் ஃபீஸை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு தனித்தனி ஹாஸ்டல் வசதிகளும் இந்த கல்லூரியில் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஒன்று வந்து பார்க்க போகிறோம். அது வந்து என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஸ்காலர்ஷிப். இந்த கல்லூரியில் சேர்ந்து பிடிக்கும்போது இந்த கல்லூரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கவர்மெண்ட் கம்யூனிட்டி ஸ்காலர்ஷிப்ஸை வந்து வழங்குறாங்க. அதாவது பிசி எம்பிசி டிஎன்சி கேட்டகரியாக இருந்தால் உங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வழங்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். நீங்கள் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி மாணவர்களாக இருந்தால் உங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வழங்கக்கூடிய போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஆனது உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த கேட்டகரி வைஸ் வந்து அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தருமபுரி வீடியோ போட்டிருப்போம், ஜிசி தருமபுரி, அந்த வீடியோவில் நான் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதே அமௌண்ட்டு தான் இந்த கல்லூரியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்காலர்ஷிப்காக கொடுக்குறாங்க. நான் திரும்பவும் அதை எங்கேயும் சொல்லி ரொம்ப நேரம் வீடியோவை கொண்டுட்டு போக வேணாம் அப்படிங்கிறதுக்காக நான் இப்படி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்காலர்ஷிப் வந்து எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ எவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். சேம் அதே தான் இங்கேயும் தருவாங்க. ஓகேவா, எஸ்சிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 18,000 ரூபாய் வரைக்கும் வரும். எஸ்சி எஸ்டி எஸ்சிஏக்கு வந்து அப் டு 18,000 ரூபாய் வரைக்கும் வரும். ஹாஸ்டல்லாக இருந்தீங்கன்னா பிசி எம்பிசி டிஎன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6,200 ரூபாயிலிருந்து ஸ்காலர்ஷிப் தருவாங்க. நீங்கள் தாராளமாக போயிட்டு நம்மளோட ஜிசி தருமபுரி வெப்சைட்டை போய் செக் பண்ணுங்கள். வெப்சைட் இல்லை, நம்மளோட வீடியோ இருக்கும், எல்லா வீடியோ லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த வீடியோ கீழே, அதையும் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும் இன்ஃபர்மேஷன். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இம்பார்ட்டன்ட் திங்க், அதாவது எந்த ஒரு காலேஜுக்கு போனாலும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது இதுதான், பிளேஸ்மெண்ட்டு, வேலைவாய்ப்பு. இந்த கல்லூரிக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2018 ஒரு 3 கம்பெனி வந்திருக்கு, ஃபியூச்சர் ஜென்ரலி கோயம்புத்தூர், ஃபோக்கஸ் ஆறு, ஜேஎஸ்சி இன்ஜினியரிங் ப்ரைவேட் லிமிடெட். அதுக்கப்புறம் எந்த கம்பெனியும் வரல, அதை பற்றி அவங்க வெப்சைட்லேயும் அப்டேட் பண்ண கிடையாது. இந்த ஒரு 3 கம்பெனி வந்துட்டு போன மாதிரி மட்டும்தான் அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து அப்படி பார்க்கும்போது இந்த கல்லூரியில் பிளேஸ்மெண்ட் வந்து ரொம்பவே லோவாக தான் இருக்குது. நீங்கள் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறத ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம், இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரியில் நீங்கள் ஃபைனல் இயர் படிக்கும்போது நீங்கள் நிறைய ஆஃப் கேம்பஸ் ட்ரைவெல்லாம் அட்டன் பண்ணலாம். பக்கத்தில் நடக்கக்கூடிய ப்ரைவேட் கல்லூரியில் கேம்பஸ் வந்தாலும் சரி, இல்லை வேலை வெளியில் எங்கேயாவது கேம்பஸ் வந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ஆஃப் கேம்பஸ் போய் நீங்கள் அட்டன் பண்ணி நீங்கள் உங்களோட வேலையை பிடிச்சிக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு கல்லூரியிலையும் பார்த்தீங்கன்னா அது கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி அவங்க பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருப்பார். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைனல் இயர் வந்ததுக்கப்புறமேட்டு எந்தெந்த கல்லூரியிலையோ எந்தெந்த இடத்துல ஆஃப் கேம்பஸ் ட்ரைவ் நடக்குதோ அதெல்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த ஆஃப் கேம்பஸ் ட்ரைவ் அட்டன் பண்ணி நீங்கள் கல்லூரியிலேருந்து வெளியே வரதுக்கு முன்னாடியே எப்படியாவது ஒரு ஜாப்பை பிடிச்சிருங்க. ஆஃப் கேம்பஸ் ட்ரைவ் நிறைய நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், அந்த எல்லா இடத்துலையுமே நடக்கும், சென்னையில் நடக்கும், கோயம்புத்தூரில், இந்த மாதிரி பெங்களூரில் நடக்கலாம். அதே மாதிரி உங்கள் பெங்களூர் கம்பெனியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் காலேஜுக்கு பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு கல்லூரிக்கு வரலாம், இல்லை ஏதோ ஒரு கம்பெனியில் வந்து அவங்க நடத்தலாம். இந்த மாதிரி ஆஃப் கேம்பஸ் ட்ரைவெல்லாம் நிறைய இடத்துல நடக்கும். ஒவ்வொரு டைம் கோயம்புத்தூரில் நடக்கலாம், ஒவ்வொரு டைம் இது சென்னை ட்ரேட் ஃபேரில் நடக்கலாம். இந்த மாதிரி நிறையா ஆஃப் கேம்பஸ் ட்ரைவ்ஸ் எல்லாம் வரும். அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்கள் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸ் தருவாங்க, ஆன்லைன் மூலமாக நீங்களும் தெரிஞ்சுக்குவீங்க நெட்டில். அப்படி தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் ஃபைனல் இயரில் ஆஃப் கேம்பஸ் எல்லாம் அட்டன் பண்ணி இதை மட்டுமே நம்பிட்டு இருக்காமல் காலேஜில் இருக்க பிளேஸ்மெண்ட்டை மட்டும் நம்பிட்டு இருக்காமல் நீங்களும் கொஞ்சம் கடுமையான உழைப்பை போட்டு ஆஃப் கேம்பஸ்லேயோ இதுலேயோ ஒன்று காலேஜ் விட்டு வெளியே வரதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு வேலையை பிடிச்சிருங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
ஸோ இந்த கல்லூரியை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ நண்பர்களே, உங்களுக்கு இப்போ வந்து இப்போ வரைக்கும் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆல் பியூர் கவர்மெண்ட் காலேஜை பற்றின ரிவ்யூஸ் வந்து நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. அதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த வீடியோவோட லிங்க்லேயே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸ்க்கான காலேஜ் ரிவ்யூக்கான ரிவ்யூவுமே நான் லிங்க் வந்து நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் தாராளமாக எல்லா வீடியோவையும் பாருங்கள். எந்தெந்த காலேஜில் எப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு மட்டும்தான் நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன், எல்லாம் பாருங்கள். அதே மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலோ, கவுன்சிலிங்கில் எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது, சாய்ஸ் ஃபில்லிங் டிப்ஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இனிமேட்டு தான் நம்ம 2021 வருடத்துக்கு ஃபில் பண்ண போகிறோம். அதெல்லாம் வந்து நான் வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக நான் கொடுக்குறேன். நான் வீடியோ போடுவேன், லைவ் டெமோவாக பண்ணி காமிக்குவேன். அது பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஆல் கவுன்சிலிங்க்கு வந்து இன்ஜினியரிங் மட்டும் இல்லாமல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, மெடிக்கல், எல்லாமே லா காலேஜ், எல்லா கவுன்சிலிங்குமே, ஃபிஷரிஸு, அதுக்கப்புறம் இது அக்ரி காலேஜ், வெட்டினரி காலேஜ், எல்லா கவுன்சிலிங்குமே நம்ம லைவ் டெமோ வீடியோ ஃபார்ம் ஃபில்லிங்கிலிருந்து ஃபுல் கைடன்ஸ் நம்ம வந்து நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். உங்கள் நண்பர்களுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமை காத்து பார்த்துட்டு இருந்தால் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இது உங்கள் கிராஜுவேட் தமிழா.